சென்ற வாரம் தமிழ்நாட்டுக்கு பிஜேபியினுடைய பிரசிடென்ட் அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது பெரும்பாலான தமிழர்கள் அவரை வித்தியாசமான முறையில் வரவேற்றார்கள். கோ பேக் அமித்ஷா என்ற ஒரு மெசேஜை ட்விட்டரில் ட்ரெண்டாக்கி அவரை கௌரவித்தார்கள். இதே போல சில மாதங்களுக்கு முன் நம் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போதும் கோ பேக் மோடி என்ற மெசேஜை உலகம் முழுக்க ட்விட்டரில் ட்ரெண்டாக்கி அவரையும் கௌரவித்திருந்தார்கள். அவர் சென்ற இடமெல்லாம் கருப்பு கொடி, கருப்பு பலூன், போராட்டங்கள் என்று அவரை சிறப்பு. இந்த இரு சம்பவங்கள் நடந்து முடிந்த பின் சோசியல் மீடியா முழுக்க தமிழண்டா கெத்துடா என்றும் மேலும் பல வடிவேலு வகை மீம்களை போட்டும் தங்களுடைய வீரத்தை பறைசாற்றிக் கொண்டார்கள். இந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமரை வேறு எந்த மாநிலத்திலும் அவமானப்படுத்தியதில்லை என்று இதை செய்தவர்கள் பெருமிதப்பட்டுக் கொண்டார்கள். உண்மையில் எனக்கு புரியாதது என்னவென்றால் இது பெருமையா அல்லது சிறுமையா? இதனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவமானமா அல்லது நமக்கா? இந்த கோபேக் மோடி, கோபேக் அமித்ஷா மூலமாக எல்லாம் இவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? இதனால் பிரச்சனைகள் குறைந்திருக்கிறதா அல்லது அதிகரித்திருக்கிறதா? இது போன்று பல பல கேள்விகள் என் மனதில் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. உங்களுக்கு ஒருவர் மீது கோபம் இருக்கும் போதிலும் அவர் உங்கள் வீடு தேடி வந்துவிட்டால் அவருக்குரிய மரியாதையை நீங்கள் தர வேண்டியது அவசியம் இல்லையா? விருந்தோம்பல் பற்றியெல்லாம் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்ததில்லையா என்று பிற மாநிலத்தவர் உங்களிடம் கேட்கும் போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? அது எத்தனை பெரிய வெட்கக்கேடு! நம்மை விட வள்ளுவனுக்கும் அவரை போன்ற நம் முற்பாட்டங்களுக்கும் எவ்வளவு பெரிய அவமானம்! இத்தகைய செயல்களுக்கு பின் பிறரிடத்தில் சென்று தமிழனின் பெருமை பற்றி நம்மால் எப்படி பேச முடியும்? ட்ரோலிங் என்ற மிக கேவலமான சமூக சீரழிவிற்குள் இன்று மனித குலம் சிக்கியுள்ளது. இதை பற்றி ஏற்கனவே நான் வெறுப்பு சூழ் உலகு என்ற வீடியோவை செய்திருக்கிறேன். ட்ரோலிங் என்பது உலகமெங்கும் இணையத்தில் நிறைந்திருக்கிறது என்றாலும் தமிழர்களும் நிறைய பேர் இதை செய்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கதாக இருக்கிறது. எத்தகைய சமூகம் நம்முடையது? உலகிற்கே அன்பையும் பண்பையும் நாகரீகத்தையும் வாழ்தல் முறையையும் வழிகளையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். இன்று இணையத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு கருத்தை ஒருவர் வெளியிட்டு விட்டால் சரமரியாக கெட்ட வார்த்தைகளையும் மனம் புண்படும் அவமான சொற்களையும் மோசமான ட்விட்டர் ட்ரெண்டுகளை உருவாக்கியும் என்று கீழ்த்தரமான காரியங்களில் நிறைய பேர் இறங்கியுள்ளனர். ட்ரோலிங் என்பது ஒரு வகையான சைக்கோத்தனம்தான். பிறரை காயப்படுத்தி நாம் சந்தோஷப்படும் சாடிசம் என்பதுடன் நெருங்கிய தொடர்பு உண்டு இதற்கு. நம்மை யாரும் பார்க்க போவதில்லை, நம்மை யாரும் கண்டுபிடிக்க போவதில்லை என்று தெரிந்து கொண்டு கேவலமான கருத்துக்களை வீரம் என்று கருதி வெளியிடுவதும் உண்மையில் ஒரு மாபெரும் கோழைத்தனம்தான். ஆம், ட்ரோலிங் என்பது கோழைத்தனத்தின் உச்சகட்டம், இயலாமையின் வெளிப்பாடும் கூட. இதை செய்பவர்கள் பெரும்பாலும் சந்தோஷம் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். மனதில் விஷத்தை தேக்கி வைத்துக் கொண்டு வலிந்து சண்டைகள் இழுத்து பிறரை காயப்படுத்தி அதன் மூலம் சந்தோஷம் அடையும் வக்கிர எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். உண்மையிலேயே நாட்டு நலனில், மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இந்த மாதிரி கோபேக் என்ற ட்விட்டர் ட்ரெண்டை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். இது பிரச்சனையை வளர்க்கும் விதம் என்று அவர்களுக்கு தெரியும். கோழைகள் தான் இப்படி ஏதாவது ஒன்றை ஷேர் செய்து தங்களை தாங்களே மெச்சிக்கொள்வார்கள். எப்படி கதறவுட்டோம் தெரியுமா? தமிழண்டா கெத்துடா யார்கிட்ட என்றெல்லாம் தினுசு தினுசாக தற்பெருமை பேசுவார்கள். மிகப்பெரிய காரியத்தை சாதித்து விட்டதாக எண்ணி இங்கே தங்கள் கடமை முடிந்து விட்டதாக கருதி வேறொரு தளத்திற்கு வேறு சில விக்டிம்களை தேடி சென்று விடுவார்கள் இந்த காமெடி பீஸ்கள். ஆங்கில கட்டுரைகளில் இந்த மாதிரியானவர்களை பற்றி குறிப்பிடும் போது ராபிட் டாக்ஸ் என்றும் ரத்தத்தை உறிஞ்சும் வாம்பயர்கள் என்றும் கூட குறிப்பிடுகிறார்கள். இந்த ட்ராலிங் பற்றி நான் இவ்வளவு பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மிக மிக மோசமான வழி இது. மிக மிக தவறான ஒரு வழியை காண்பிக்கும் செயல் இது. நெகட்டிவான விஷயங்கள் தான் வேகமாக பரவும் என்ற அடிப்படையில் இன்றைய இளைஞர்களிடையே மிக வேகமாக பரவி வரும் ஒரு கலாச்சார சீரழிவு இது. இதை சீக்கிரம் கலை தெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறைந்தபட்சம் இது தவறென்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பவர்களையாவது சிந்திக்க வைக்க வேண்டும். எதற்கும் உதவாத, எதற்கும் அலட்டி கொள்ளாத, எதற்கும் தைரியமாக முகம் காட்டி குரல் கொடுக்காத ஒரு கோழை கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த ட்ரோலிங். இதில் ஈடுபடாதீர்கள், நாவடக்கம் பழகுங்கள், விருந்தோம்பலின் பெருமை அறியுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை உங்கள் எதிரில் நின்று ஒருவர் சொல்வாரேயானால் அங்கே நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவீர்களோ அதே போன்ற எதிர்ப்பை இணையத்திலும் வெளிப்படுத்துங்கள். காயப்படுத்தும் கிண்டல்கள் வேண்டாம், தவறான சொற்கள் வேண்டாம். கிண்டல் கலாய்த்தல் இவை எதுவுமே வேண்டாம், எப்போதுமே வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. இவை இல்லாத வாழ்க்கையில் சுவை இல்லை. ஆனால் ஒரு அளவை எப்போதும் தாண்டாதீர்கள்.
பார்த்தீர்கள். நீ வா போ என்றெல்லாம் ஏக வசனத்தில் பதிவிடுவது இன்று இணையத்தில் சர்வசாதாரணமாகி வருகிறது. பிரபல நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள், செய்தி தொகுப்பாளர்கள், அரசியல்வாதிகள் என்று யாரையும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை. இதையெல்லாம் செய்யாதீர்கள். இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இவர் சொல்வது முழுக்க முழுக்க பொய் என்றெல்லாம் சொல்லுங்கள். அன்சப்ஸ்கிரைப், அன்ஃபாலோ, டிஸ்லைக் என்பதெல்லாம் உங்கள் உரிமை. அதன் மூலமும் உங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம். ஒரு சில கட்சிகளின் தொண்டர்கள், ஒரு சில நடிகர்களின் ரசிகர்கள் இந்த ட்ரோலிங் என்ற விஷயத்தில் முழு வீச்சுடன் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களையெல்லாம் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் சொல்பவர்களே கடித்து வைப்பார்கள் இவர்கள். அவர்களை விட்டு விடுவோம். அவர்கள் இல்லாத மற்றவர்கள் இதை பற்றி ஒரு கணமாவது சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பஞ்ச் டைலாக் என்ற பெயரில் திரையில் மட்டும் வெட்டி வீரவசனம் பேசும் ஹீரோக்கள் தான் இந்த மாதிரியான இணையதளத்தில் முகம் காண்பிக்காமல் வீரத்தை மட்டும் காண்பிக்கும் கோழைகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்று தோன்றுகிறது. கவுண்டமணியில் ஆரம்பித்து சந்தானத்தின் மூலம் உச்சத்தை தொட்டது இந்த ட்ரோலிங் வகையான காமெடிகள். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திட்டலாம், மோசமான கமெண்ட்டுகள் அடிக்கலாம் என்ற எண்ணம் மக்களிடையே பரவியதற்கு இந்த மாதிரி காமெடிகளும் முக்கிய காரணம் என்று நினைக்க தோன்றுகிறது. இன்று யூடியூபில் பரவியிருக்கும் நிறைய வீடியோக்களில் இந்த மீம் வகைகளும் ட்ரோல் வகை வீடியோக்களும் தான் இளைஞர்களை பெரிதும் கவர்கிறது. நாம் நிறைய பார்ப்பதை கேட்பதை ரசிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவற்றை மனதிற்குள் கொண்டு செல்லாமல் அவைகள் நம் சொற்களை செயல்களை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தமிழண்டா, கெத்துடா போன்ற வார்த்தைகளை தவறான அர்த்தத்தில் தவறான விஷயத்திற்காக பயன்படுத்துகிறோம் நாம். உலகத்திற்கே அன்பையும் பண்பையும் நாகரீகத்தையும் விருந்தோம்பலையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழன் என்ற பெருமை இருக்கும், ஆனால் இம்மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். சமீபத்தில் நான் செய்த டிக் 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 என்ற படத்தை பற்றிய வீடியோவில் நானும் சற்று எல்லை மீறி விட்டதாக கொஞ்சம் காலம் கடந்து எனக்கு தோன்றியது. கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டிய மிக மோசமான படம் தான் அது என்றாலும் அருவி படத்தை விமர்சித்தது போல் மிக கண்ணியமாக செய்திருக்க வேண்டும். கோபத்தில் தவறு செய்து விட்டேன், அதற்கான தண்டனையும் அனுபவித்து விட்டேன். தவறு செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியும் அது தந்த மன உளைச்சலும் தான் தண்டனை. சில நாட்கள் மிகவும் சிரமப்பட்டு போனேன். நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் நன்மைகள், தீமைகள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் நமது சொற்களும் செயல்களும் தான் காரணங்கள். நாம் தான் இந்த இணைப்பு தன்மையை, அதாவது இந்த கனெக்ட் ஃபேக்டரி பார்க்க தவறி விடுகிறோம். பிறரை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் சொற்களும் செயல்களும் நிச்சயம் திரும்ப வந்து நம்மை தாக்கும். நாமும் அவமானப்படுத்தப்படுவோம். இந்த பிரபஞ்சம் எதையும் திருப்பி தராமல் விடுவதே இல்லை, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. நேற்று இதை நாம் செய்ததால் தான் இன்று இது நமக்கு நேர்கிறது என்பதை பலரும் புரிந்து கொள்ளாமல் போவதால் தான் இம்மாதிரியான தவறான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ட்ரோலிங் செய்யாதீர்கள். தரக்குறைவான கருத்துக்களை பதிவிடாதீர்கள். எதையும் சோசியல் மீடியாவில் பதிவிடுவதற்கு முன் உங்களை மூன்று பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் வையுங்கள். உலகத்திற்கே பண்பை போதித்த நம் முன்னோர்கள் அனைத்தையும் வட்டியுடன் திரும்ப தரும் பிரபஞ்ச சக்தி, உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அடுத்த தலைமுறை, இவற்றை கருத்தில் கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். திட்டியெல்லாம் எதையும் சாதிக்க முடியாது. கிண்டல் செய்தெல்லாம் எதிலும் ஜெயிக்க முடியாது. அன்போடும் பண்போடும் கண்ணியத்தோடும் மிகுந்த பலத்தோடும் நாம் பங்கேற்க வேண்டிய பல போராட்டங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நாம் எதிர்ப்பவர்கள் நம்மை கோபத்தோடும் அருவறுப்போடும் பார்க்க கூடாது, பயத்தோடும் மரியாதையோடும் பார்க்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை வேறு வகையில் வளர்த்தெடுக்க வேண்டும். எப்படி என்பதை சொல்லித்தர இன்று நம்மிடையே நல்ல ஆசிரியர்கள் இல்லை என்பது பெரும் குறை. கவலை இல்லை, தேடி தேடி தேவையான பாடங்களை பயிலுவோம், சேர்ந்தே கற்போம், கற்றவற்றை பிறருக்கும் கற்றுத்தருவோம். நன்றி, வணக்கம்.